ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நம்ம புடலங்கால கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம புடலங்கால பொரியல் செஞ்சுருக்கோம், கூட்டு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி கட்லெட் இது வரைக்கும் கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க. இந்த கட்லெட் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. வாங்க இப்போ இந்த கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைக்கப்ப அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, 4-5 லவங்கம் எடுத்திருக்கேன், 2 பீஸ் பட்டை. இதெல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காத இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பவுடரை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு புடலங்காயை மேல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துடலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வேண்டாம், மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காத இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச புடலங்காய் விழுதையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடயே நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சிங்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். அதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம மைதா மாவு மிக்சிங்லலாம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போடணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பண்ணாவே போதும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக விடலாம். மேக்ஸிமம் கட்லெட் செய்யும் போது நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேன்லேயோ இல்லைன்னா தவா ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு உடையாமல் கட்லெட் சூப்பராக கிடைக்கும். ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டோம். அவ்வளோதான் நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான புடலங்காய் கட்லெட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.